இன்னைக்கு பூரா ஒரு சண்டை வம்பு இல்லாம பொழுதே போக மாட்டேங்குதே. என்ன செய்யலாம்? அந்த ஒருத்தன் சைக்கிள்ல வர்றான், மாட்டிக்கிட்டான். நீ இந்த பக்கிரிசா மகன் கோவிந்தசாமி இல்ல? ஆமா. என்னப்பா ரொம்ப நாளா ஆளைய காணா? என்ன பண்ற? மதுரில் ஒர்க் ஷாப்ல வேலை செய்யறனே, மாசம் 2000 ரூபாய் சம்பளம். அடேங்க அப்பா, நீ கெட்டிக்காரன்டா, ஆம்பளைன்னா ஒன்ன மாதிரி இருக்கும்டா. பாப்பா கருசாமி, பாத்தியா கோவிந்தசாமி, உன்னோட படிச்சவன், நல்லா படிச்சா, ஒழுங்கான இடத்துல வேலை செய்யறான், மாசம் 2000 ரூபாய் கை நீட்டி சம்பளம் வாங்குறான். நீ படிக்கல, பண்ணி மேய்க்கிற. இவன் காலை கழுவி அந்த தண்ணியை நீ குடி, அப்பாவது உனக்கு புத்தி வருதான்னு பாப்போம். நான் ஏன் இந்த கேன பையன் காலை கழுவி தண்ணியை குடிக்கணும்ன்ற? யார பாத்துடா கேன பையன்? பரதேசி பையன் மகன. நீங்க நானே வாங்கிக்கிறேன்ப்பா. இந்த தடவை அப்படி சொல்ல மாட்டேன்னே. இந்த தடவை எப்படி? பழத்தை தின்னுட்டு தோலை கூட்டு வந்து பழம்பியா? பாருங்க கையடு. நானா உங்கள்ட்ட வந்து நான் கடைக்கு போறேன், வாழைப்பழம் வாங்கிட்டு வரேன்னு சொன்னேனா? இல்லப்பா, நான் தான் சொன்னேன். நீங்களே கூப்பிட்டு நீங்களே சொல்லிட்டு இப்ப நீங்களே வேணாம்னா, இந்த ஊர்ல என் கௌரவம் என்னாகிறது, நாணயம் என்னாகிறது? அந்த கடைசியா சொன்னிய ரெண்டு, அது என்னது? கௌரவம் நாணயம். அது உங்க ட்ரிக்குங்கிற? ஏண்டா அரக்கா டிரஸ் பையா, காலையில எழுந்திருச்சா ஒரு சிங்கிள் டீக்கு ஊரை மூணு சுத்தி சுத்தி வரையாடா. உனக்கெல்லாம் ஒரு கௌரவம் ஒரு நாணயம். இன்னும் கொஞ்ச நேரம் இங்க நின்னு வெத்தல வாக்கு போட்டு மூஞ்சில் துப்பிடுவேன். என்னது டங்கு டங்கு சத்தம் கேக்குது? ஏதோ புதையில் இருக்கும் இருக்கு. புதையல் புதையல். ஏ முத்து, உன் வாழ்க்கையில ஒளி வீசி இருக்கிறா. நல்ல வேலை ஒரு பயனும் பார்க்கல. பானைக்குல ஒரு செம்பு இருக்கு. அவ்வளவு தங்கம், அவ்வளவு தங்க காசு. ஐயோ ஐயோ, தங்க காசு மஞ்சளாவுல இருக்கும். இது என்ன கருப்பா இருக்கு? ரொம்ப நாள் பொதிச்சு வச்சிருந்ததுல அதுதான் அப்படி இருக்கு. இத நம்ம பழனிசாமி அண்ணன் கொடுத்தோம்னா இது எத்தனை லட்சம் பெறும், எத்தனை கோடி போகும் அப்படின்னு கரெக்டா சொல்லிடுவாரு. என்னடா முத்து, ரொம்ப கையும் அலையிற, தெரு தெருவா பிச்சை எடுக்கிறியா? இந்த 10 காசு. யார பார்த்து பிச்சைக்காரன்னு சொன்னீங்க? வார்த்தையை கொஞ்சம் அளந்து பேசுங்க. நான் லட்சாதிபதியா கோடீஸ்வரனாங்கிறது எனக்கே தெரியல. அது தெரிஞ்சுக்கத்தான் உங்கள்ட்ட வந்திருக்கேன். உனக்கே தெரியலன்னா எனக்கு எப்படா தெரியும்? என்ன புரு புருங்கிற, லாட்டரி டிக்கெட் ஏதாவது வாங்கிருக்கியா? அதெல்லாம் சோம்பேறி பையன் செய்யற வேலை. சொந்த முயற்சியில முன்னுக்கு வரணும்னு துடிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு கொள்கை வீரன். கூறு கட்டவெல்லாம் கொள்கையை பத்தி பேசுறாங்க. நாடே அமைச்சல் எடுத்து போச்சு. அண்ணே, எனக்கு இருக்கிற வசதிக்கு தனி கட்சியே ஆரம்பிப்பேன். கொஞ்சம் கையில காசு இருந்தா தனியா கட்சி ஆரம்பிப்பீங்க, கொஞ்ச நாள்ல அதை கலைச்சிருவீங்க, அப்புறம் எந்த கட்சிக்கிட்டா போறதுன்னு அலைவீங்க, எவரும் சேர்த்துக்கவும் மாட்டோம் உங்களை. ஹலோ, அதை விடுங்க. எங்க வீட்டுக்கு பின்னாடி குழி தோண்டினேன். குழி தோண்டியா? எதுக்குடா? செடி வைக்கத்தான். அப்ப இந்த புதையல் கிடைச்சது. இது புதையலா? இதோட மதிப்பு என்னன்னு எனக்கே தெரியலண்ணே, பார்த்து சொல்லுங்கண்ணே. கொட்டு. எங்க தாத்தா பூமி செடியில பொதிச்சு வச்சிருந்தாரா, அதுதான் பாசம் புடிச்சு கிடக்கு. அவ்வளவு தங்கம் எனக்காக சேர்த்து வச்சிருக்காரு. ஏண்டா, நேத்துக்கு குழி வெட்டினிய, அத மூடிட்டியா? அப்படியே வச்சிருக்கியா? எதுக்கு நேக்குறீங்க? அதுக்குள்ள நீ குப்புற உளுந்து மேல மண்ணையும் போட்டு மூடிக்க. டே, இது ஓட்ட கால்நாடா? அரைனா ஒரனா ரெண்டனா, இதெல்லாம் நீ பிறக்கிறதுக்கு முன்னால உண்டான காசு, இப்ப செல்லவே செல்லாதரா? செல்லாதா? அப்ப ஏன் எங்க தாத்தா செம்ப மண்ணுக்குள்ள போட்டு மூடி வைக்கணும்? உங்க தாத்தா ஒரு பைத்தியக்கார பையடா. ஏண்டா, இந்த ஓட்டக்காரலாம் வச்சுக்கிட்டு தான் நீ தனியா கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொன்னியா? உன் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலே இவ்வளவு பெரிய ஓட்டை, இது எப்படா நீ அடைக்க போற? அட கடவுளே, கொஞ்ச நேரத்துல என் மனக்கோட்டையை துள் துள்ள ஆக்கி விட்டாயே. இவர் பெரிய திப்பு சுல்தான், கோட்டை கட்ட ஆரம்பிச்சிட்டாரு. அண்ணா, இதை வச்சுட்டு ஒரு 10 ரூபா கடங்கார நாய்க்கு தின்ன மேலண்டா ஏத்த வேண்டி இருக்கு. செல்லாத காசுக்கு ஏன்டா 10 ரூபா கொடுப்பான்? இதை எடுத்துட்டு போ,
எவனாவது இயம்பு தாளுக்கு பேர்ச்சி பழமிட்டு வருவான், அவங்ககிட்ட கொடு. ஒரு டீயாவது. டீயா? நான் எதுக்கு உனக்கு டீ வாங்கி கொடுக்கணும்? நீ யாரா எங்க டீ கேட்க? ஒரு 10 பைசாவது. தானே? நானே இதுதான் செலவுக்கு வச்சிருக்கேன். பொறுக்கடா. பொறுக்கடா போண்டா தலையா. கால்ல தட்டி வாயா. பொறுக்கடா. ஆ, நல்லா பொறுச்சிடுமா. இந்தமா அரிசி அரிச்சு ஒழுங்கா போட்டு இறக்கு. சாப்பிடுக்கண்ணே. டேய், என்ன தின்னுட்டு இருக்கறியா? வாடு வா. வேலை பாரு. வேலை பாரு. வேலை பாரு. ஓ, என்னைய கத்தி அடிச்சு வீட்டுக்க வேலை பாரியா? ஆ, வாங்க வாங்க வாங்க. தட்டிடுமா. நல்லபடியாருமா தம்பி, நீ சொன்னபடியே கோழி பிரியாணி, முட்டை பிரியாணி, மீன் வறுவல், தக்காளி தயிர் பச்சடி, வெள்ளரி வெண்டைக்காய் பச்சடி எல்லாம் ரெடி. இங்கே குக்கிங்கா? ஓ, குந்திக்கலாம குந்துங்க. சும்மா இருக்கனே. அது இல்லம்மா, கொஞ்சம் வித்தியாசமா இருக்கட்டும்னு நான் தான் இங்கே சமைக்க சொன்னேன். ஆமாங்க, நாங்க தினசரி பச்சை மிளகாயும் பழைய சோறு தான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். ஏதோ உங்க புண்ணியத்துல இன்னைக்கு பிரியாணி சாப்பிட போறோம். உங்களுக்கு அடிக்கடி பிறந்த நாள் வரணும், நாங்க பிரியாணியா சாப்பிடணும். அடிக்கடினா என்ன இப்படி அடியாடா? ஏண்டா சேன கிழங்கு தலையா, நீ பிரியாணி திங்கணுங்கிறக்காக அவங்களுக்கு வருஷத்துல 10 தடவையான பிறந்த நாள் வரும், ஒரு தடவை தான்டா வரும். என்ன சொல்றாங்க? ஒண்ணு இல்ல, சோறுன்னா அந்த மண்டையை பேயா அலைவா. அப்ப ரொட்டினா நாயா அலைவாங்களா? கச்சி நாயா, சும்மாறா. அண்ணே, உங்க சண்டை நிறுத்துங்க. இன்னைக்கு அவங்களுக்கு பிறந்த நாள், அவங்க ரொம்ப விரும்புறத நம்ம நாட்டுப்புற பாடலத்தான். அதனால அவங்கள வாழ்த்தி நீங்க எல்லாருமா சேர்ந்து ஒரு நல்ல பாட்டை பாடுங்க. ஐயோ ஐயோ, திடீர்னு பாட சொன்னா எப்படி? அதுக்கெல்லாம் ஒரு கற்பனை யோசனை வரவனா? உனக்கெல்லாம் ஒரு கற்பனை, உனக்கெல்லாம் ஒரு யோசனை, கண்ணுல விரல விட்டுருவேன். ஆத்திரத்தை கிளப்பாத. ஐயடுங்க, உன்னை என்ன வெண்பவாட பாட சொன்ன, ஏதாவது வாயில வந்து உடனே தொலையண்டா. என்ன இப்படி சொல்லிவிட்டீங்க? கவிஞர் கண்ணதாசனுக்கு எனக்கும் எவ்வளவு நெருக்கம் தெரியுமா? பக்கத்து பக்கத்து வீடா? அவரு காரக்குடி, நான் பரமக்குடி. ரெண்டு குடியும் ஒன்னா இருந்தா நீங்க நெருக்கமாயிட்டீங்களா? ஐயோ அம்மா, ஐயோ. என்னண்ணே இவெல்லாம் கண்ணதாசனை பத்தி பேசுறாம்பா? இங்க பாருங்க, நீங்க ஒத்துக்கறீங்களோ ஒத்துக்க மாட்டீங்களோ, எனக்கு கற்பனைங்கிறது குற்றால அறிவு மாதிரி. அறிவே இல்ல, நீ அறிவு மாதிரியா? போடா குற்றால குருவி. சொல்றது சுலோபங்க, நீங்க பாடி பாருங்க. அண்ணா, நீங்க தான் ஒரு பாட்டு பாடுங்களேன். நிறுத்துங்க, இது சமைக்கிறடா. நீங்க உணர்ச்சி வசப்பட்ட ஆடி அடுப்புல கால வச்சிருங்க, எல்லாரும் கோயில பக்கம். ஆமா, இங்க பெரிய பெரிய அடுப்பு. இந்த முத்து பயல எங்கெல்லாம் தேடுறது? ஆறு குளம் எல்லாம் தேடியாச்சு, கிடைக்க மாட்டேங்கிறானே. ஏ முத்து, முத்து, என்னண்ணே? என்னடா இங்க வந்து படுத்துக்கிட்ட? பக்கத்துல ஆறு தவறி விழுந்தா நிலைமை என்ன ஆகுறது? போனா போகட்டும், என்ன பத்தி கவலைப்பட? யார் இருக்கா? ஏன் நான் இல்ல? என்ன நீ அறிவிட்டு தான் பேசிட்டு இருக்க? நீ வேற, நான் வேறையா? பார், உனக்காக வாழைப்பழம் வாங்கிட்டு வந்திருக்க, இந்த சாத்து கூடி முறுக்கெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்க. பாரியா, இதா வா, இதா வா. என்னண்ணா ஏமாள இவ்வளவு ஆக்கற? எல்லாம் ஒரு பாசம் தான். இனிமே நீ பணத்தை பத்தி கவலைப்படாத. பாத்தியா, இது ஒரு 100, இது ஒரு 100 வச்சுக்க. எதுக்குண்ணா இதெல்லாம்? இருக்கட்டும் பாரு பக்கம். அம்மாங்கண்ணா, இந்த செல்லாத ஓட்டக்காலெல்லாம் வச்சிருந்திய எங்க? அது என்ன பெட்டிக்குள்ள வச்சு பூட்டி வைக்க முடியும்? அது ஒரு மூலையில கிடக்கு கழுத. ஏண்டா காசு போய் கழுதை குதுறங்கிற? இந்த சாத்து குடி சாப்பிடுறியா? அந்த ஓட்டக்காலெல்லாம் வச்சு நீ என்ன பண்ண போற? என்கிட்டயே குடுத்துறேன். என்ன யோசிக்கிற? இன்னொரு பழம் வேணுமா? இந்த ஒரு டீ கேட்டா கூட வாங்கி கொடுக்க மாட்டாரு. இன்னைக்கு செல்லா காசை கேட்கிறானே. சோழியம் குடும்பி சும்மா ஆடும். டே முத்து, இதுல ஏதோ மரமாட்டங்கி இருக்கு. வாழைப்பழத்தை ஊட்டான், ஏமாந்துறாத. என்ன தேகச்சு போய் நிக்கிற? உனக்கு கஷ்டமா இருந்தா உரிச்சு தர்றேன். இல்லண்ணே, அன்னைக்கு நான் தீ கேட்டேன், எட்டி உதச்சிங்க. இன்னைக்கு அன்னைக்கு மனசு கஷ்டமா இருந்தங்கண்ணா, அந்த நேரத்துல நீ வந்து கேட்ட, அப்படி நடந்து போச்சு. வெண்ண பதிலுக்கு நீ ரெண்டு உதவ வச்சுக்க. ஐயோ, தப்புனாது. இங்க பாரு, வீட்டுக்கு போ, அப்படியே சாப்பிட்டுட்டேன். அங்க போன உடனே அந்த ஓட்டக்காரன் அவளை எடுத்து எனக்கு தருவியா? ஏன்னா இந்த செல்லாத காசு வாங்கிட்டு போய் என்ன பண்ண போறீங்க? நான் உழைச்சி முன்னுக்கு வந்து நான் தின்ன போலாம், உங்க ரூபாய்க்கெல்லாம் வட்டி போட்டு கொடுத்துறேன். அஜய்ய, இது உனக்கு கடனா கொடுத்தது இல்ல, அன்பா கொடுத்தது. நேத்து ராத்திரி நான் தூங்கும் போது எங்க பாட்டி கனவுல வந்து, அடே பழனிசாமி, இந்த முத்து பைய கஷ்டப்படுறான், அவங்கிட்ட இருக்கிற செல்லாத காசு எல்லாம் நீ வாங்கிட்டு அவனுக்கு ஏதாவது உதவி பண்ணு சொன்னா. அதான் உங்க பாட்டி. யார்கிட்ட காது குத்துற? இந்த காலத்துல அம்மாவே கனவுல வரமாட்டேங்கிறாங்க. உனக்கு பாட்டி வந்தாளா? என்னப்பா யோசிக்கிற? ஒண்ணு இல்லண்ணே, நேத்து ராத்திரி எங்க தாத்தா கனவுல வந்து, டே முத்து, அந்த செல்லாத காசை யாருக்கும் கொடுத்துறாத, அத வீட்டுல வச்சிருந்தேன்னா உன் நிறைவேறாத ஆசையெல்லாம் நிறைவேறும்னு சொன்னாரு. அதனால என் ஆசை நிறைவேற வரைக்கும் நான் யாரும் கொடுக்க மாட்டேன். அப்ப நான் பல்லுகள் எல்லாம் உளுந்து போயிரு. உரிச்சு உரிச்சு ஒவ்வொரு பழமா தின்னு மட்டும் காசு கொடுக்க மாட்டானா? செல்லாத காசுக்கு இதுக்கு மேல உனக்கு எவன்டா கொடுப்பான்? என்ன மிரட்டுறீங்க? நான் உங்ககிட்ட பணம் கட்டணா? இந்தாங்க உங்க பணம். உங்க பழத்தை வாந்தி எடுத்து கொடுத்துறேன். நீ வாந்தி எடுத்து கொடுத்தா அதை நான் வாங்கிக்குவனா? ஏன் அவசரப்படுற? இந்த பணத்தை வச்சுக்க. இந்த பாரு, உனக்கு என்ன ஆசைன்னு சொல்லு, அதை நான் நிறைவேத்தி வைக்கிறேன். எனக்கு பெருசா ஒண்ணு வேணாண்ணே. தினசரி 10 படி கறக்குற மாதிரி 2 பசுமாடு வாங்கி கொடுங்க, அதை வச்சு நான் கலத்தை ஓடிக்கிறேன்.
ரெண்டு பசுமாடா, ஒண்ணு ரெண்டு மூணு மூவாயிரம். சரிடா, இன்னும் நிறைவேறாத ஆசை உனக்கு என்ன இருக்கு? இப்படி திடீர்னு கேட்டா எப்படி சொல்ல முடியும்? ஒண்ணு ஒண்ணதானே சொல்ல முடியும். என் மூளைய கசக்க வேணாமா? மூளைய கசக்கறியா? கசக்கறதுக்கு அதென்ன கஞ்சாவாடா? சரி, நாளை காலையில ஒரு ஜோடி மாட்டோட உன் வீட்டுக்கு வர்றேன். நீ மறந்துடாம அந்த ஓட்டக்காரன் வேலை எடுத்து வை. இல்ல சரி, பழத்தை எடுத்துக்க. தின்னுட்டியா? சரி, பையல் இருக்கிறதா?